வெல்கம் டு நிதாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்ட்ராபெரி பேனா கோட்டா ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் வந்து அகரகர் வந்து எடுத்திருக்கேன். இதான் வந்து அந்த அகரகர், நம்ம வந்து கடல் பாசின்னு சொல்லுவோம்ல அந்த அகரகர் தான். இது வந்து கரெக்டாக ஒரு 25 கிராம் இருக்குது. இதில் ஒரு 5 கிராம் அளவுக்கு கட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு ரெசிபி வந்து ஒரு 3 பேருக்கு வந்து தாராளமாக வந்து சாப்பிட்லாம். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து இதை நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டேன். இப்போ இது கூட திரும்பவும் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருங்க. இப்போ நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். கடாயில் இந்த ஊற வச்ச அகரகரை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த கடல் பாசியை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு குக் பண்ணுங்கள். 10 நிமிஷத்துலேயே இந்த கடல் பாசி வந்து நல்லா கரைஞ்சிரும். கடல் பாசிக்கு பதிலாக நீங்கள் ஜெலட்டின் பவுடர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஜெலட்டின் பவுடர் ஆட் பண்ணுறப்ப ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜெலட்டின் வந்து எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு வார்ம் வாட்டர் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம கடல் பாசி சேர்க்கறதுனால நம்ம ஃபஸ்ட்டே வந்து குக் பண்ணிக்கிறோம். ஜெலட்டின் பவுடர் நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து குக் பண்ண தேவையில்லை. பாலும் சீனியும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஊற வச்ச ஜெலட்டின் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இது கூட 1 கப் அளவுக்கு பால், 1/4 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ சுகர் நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் சுகருக்கு பதிலாக உங்கள்கிட்ட கண்டன்ஸ் மில்க் இருந்தால் நீங்கள் கண்டன்ஸ் மில்க் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சுகர் நல்லா கரைஞ்சி இந்த பால் வந்து பாயில் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. க்ரீம் ஆட் பண்ணுறப்ப ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சேர்த்துக்கோங்க. இல்லைனா வந்து அந்த பால் ஃபுல்லாகவே வந்து தரைஞ்சி போயிடும். இப்போது இந்த புட்டிங்கை வந்து நம்ம வந்து செட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கிளாஸ் பவுல் வந்து எடுத்துக்கோங்க. இந்த கிளாஸ் வந்து சைடாக இருக்கிறாப்புல இந்த மாதிரி வந்து ஒரு பவுலு கீழே வச்சுட்டு அதில் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெடி பண்ணி வச்ச இந்த மிக்சரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1/2 மணி நேரம் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு இடையில நம்ம வந்து ஸ்ட்ராபெரிஸ் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி அந்த புட்டிங் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதுக்கு மேலே வந்து நம்ம ஸ்ட்ராபெரி பியூரி வந்து ஆட் பண்ண போகிறோம். அதனால வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராபெரிஸ் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கட் பண்ணி வச்ச ஸ்ட்ராபெரிஸ் எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்ட்ராபெரி வந்து நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். கடாயில் ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ அரைச்சி வச்ச இந்த ஸ்ட்ராபெரி பியூரியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக வந்து அந்த மிக்ஸி ஜார்லேயே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணியை வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு குக் பண்ணுங்கள். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ஸ்ட்ராபெரி வந்து நல்லா குக் ஆகி இந்த அளவுக்கு நல்லா திக்னஸாக இருக்கணும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வந்து எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு 1/2 அவர் ஆயிருக்கு. இந்த புட்டிங் வந்து நல்லா செட் ஆகிருக்கு. இப்போ இதுக்கு மேலே நம்ம அந்த ஸ்ட்ராபெரி வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம குக் பண்ணி வச்ச அந்த ஸ்ட்ராபெரிஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்லோவாக வந்து இந்த புட்டிங் மேலே ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு 1 அவருக்கு வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிடுங்க. ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ ஒரு சூப்பரான ஒரு டெசர்ட் வந்து ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.